நீங்க என்ன வேணா பண்ணுங்க, தங்கத்தை பார்க்காதீங்க, சங்கத்தை பாருங்க. ஒரு தாடி எதுக்கு இத்தனை கோடியா? அவரை கேளுங்க. இது ஒதுங்கிட்ட நினைச்சாங்க, ஒதுங்கல, பதுங்கின. புலி பாயறதுக்கு தான் பதுங்கிருக்கு. மாஃபியா மாஃபியான்னு மத்தவங்கள பத்தி மாஃபியா, இவங்க என்ன மாஃபியா இல்லாம மாயிரம் காலைய கொடு காஃபியா? இவங்க ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன என் கொள்கைக்கு கிடைச்ச பரிசு. ஒரு தமிழனா இந்த பரிசை ஏத்துக்க தயாரா இருக்கேன். வணக்கம். என்னருமை பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக பல ஆண்டு காலம் உங்களுக்கு பரிச்சயப்பட்ட நான், இன்றைக்கு ஒரு தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவன், திரைப்பட உலகத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினராக பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடியவன் என்ற முறையிலே, இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துடைய தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நான் தேர்தல் களத்திலே நிற்கவில்லை என்றாலும், நான் திரைப்பட உலகத்தை சார்ந்தவன் என்ற முறையிலே தமிழ் திரைப்பட உலகம் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்றைக்குமே உள்ளவன் என்ற முறையிலே, நேற்று நான் பார்க்குறேன், திடீர்னு பார்த்தா நம்ம பாபு கணேஷ் சார் திரைப்பட தயாரிப்பாளர், எனக்கு வந்து அவர் பல காலமாக பல்வேறு துறையில் நண்பராக இருக்கக்கூடிய அவர், அவர் வந்து ஒரு அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு செய்தி ஒன்று ஒரு இதை பதிவு பண்ணியிருந்தார், பார்த்தேன். அந்த பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே அது வந்து என்னை வந்து ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா, ஒரு உண்மையை பாபு கணேஷ் நேற்று வெளிப்படுத்துகிறார், 2ஆம் தேதி தேர்தல். ஆனால் அந்த தகவல் பாபு கணேஷுடைய உணர்வு மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய என்னிட்ட ஒளிப்பதிவாளராக பணியாற்றின தாசுலாங்க இருக்கிறாரு, தாசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த செய்தியை என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, சுரேஷ் காமாட்சி போன்றவர்கள், தாசை போன்றவர்கள், அமீரை போன்றவர்கள், நான் வந்து பேர் சொல்லுவேன், பல பேர் இந்த விஷயத்தை எடுத்து வச்சு இதை எப்படி நம்ம எடுத்து வச்சு நம்ம போராடுறது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, கேஆர் மறைந்துவிட்ட கேஆர்ஜி அவர்கள், அவர்கள் அவர் வந்து என்னை வச்சு நெஞ்சில் ஊராகன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த அவர் இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தோடைய நெஞ்சில் ஊராகும். ஏன்னு கேட்டால், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக அவர் அவ்வளவு செஞ்சுருக்கிறாரு. அவர் ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிவி கிட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காரு. அதாவது தமிழ் படங்களோட கிளிப்பிங்ஸாக இருக்கட்டும், படங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எங்களுடைய திரைப்பட விழாக்கள் இருக்கட்டும், எல்லாத்தையும் பயன்படுத்தினா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருந்த ஒரு அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டு அடிப்படையில் அக்ரிமெண்ட்டு போடப்பட்டிருந்திருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருக்குது. அதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது, இருந்ததாக சொல்லப்படுகிறது, சொல்லப்பட்டது. அதை நல்லா போட சொல்கிறேன் பாருங்க. அப்படி சொல்லப்பட்ட அந்த அமௌண்ட்டுக்கு கடைசியாக காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்க அந்த டிவியிலேருந்து. காம்ப்ரமைஸ் பேசி எல்லாம் பண்ண பிறகு அந்த அக்ரிமெண்ட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டு புதுசாக சங்கம் உருவானோன்னு அதை மேலே இருக்கக்கூடியதை ஆஃபீஸை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஒப்பந்தத்தை எடுத்து அப்புறப்படுத்தாமல் முக்கியமாக ஒரு பீரோவில் வச்சு பூட்டுறாங்க. பீரோவில் வச்சு பூட்டதை அங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஸ்க்ரூ டிரைவரை போட்டு அதை உடச்சி எடுக்கிறதுக்கு முற்படுறாரு. அதை தடுத்து தாஸ் மிஸ்டர் நிறுத்துறாரு, ஒரு நண்பர் நிறுத்துறாரு. நிறுத்தி அந்த அக்ரிமெண்ட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அன்றைக்கு தலைவராக இருந்த ஒருத்தர்கிட்ட பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வர, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னா அதுக்கு காரணமே கேஆர்ஜி. அதுக்கு வந்து அந்த பணம், அத்தனை ஆண்டு காலமாக வரக்கூடிய அந்த ராயல்ட்டி என்னானது, அது வந்து அன்னைக்கு அத்தனை கோடி என்று சொன்னால், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் கணக்கிட்ட கிட்டத்தட்ட 1500 கோடி கிட்டத்தட்ட வரும் என்று சொல்லப்படுகிறது. 4 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு கணக்கிட்ட எத்தனை கோடி வரும், அந்த பணத்தை பெற்றுத்தருவதற்கு யாரும் இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் வந்தாலும் முடக்கப்படுகிறார்கள், யார் வந்தாலும் ஒடுக்கப்படுகிறார்கள், யார் வந்தாலும் அடக்கப்படுகிறார்கள்.
இதை ஒரு தடவை கேள்வி கேட்ட பாபுக்கு நினைச்சுக்கலாம் அச்சுறுத்தப்பட்டு அவருக்கெல்லாம் அண்ணன் அந்த காலகட்டத்தில் வழக்கே போட்டாங்க சிறைச்சாலைக்கு அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு தயாரிப்பாளர், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அவரும் எனக்கு நண்பர், அவரை கைது பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணாங்க. அன்றைக்கு வேற ஒரு இந்த அளவுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. இது நான் என்ன கேட்குறேன், ஒரு குறிப்பிட்ட டிவிக்கே ஒரு தனியார் தொலைக்காட்சியை எதிர்த்து நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஆனால் வேற சாதாரண வேற ஒரு டிவிக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுவோம் அப்படிலாம் மற்ற டிவிக்கு நீங்கள் காட்டக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க சக்தி நிறைந்த அந்த டிவி கிட்ட மட்டும் ஏன் உங்களால் காட்ட முடியல? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? தமிழ் திரைப்பட அந்த இன்னொன்று, அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்காக கேஆர்ஜி காலத்தில் போட்ட அந்த ஒப்பந்தம் எங்கே இருக்கிறது? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தவர்கள், முன்னாள் தலைவராக இருந்தவர்கள், இந்நாள் இப்பொழுது தலைவராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இதற்கு பதில் சொல்வார்களா? அதுதான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். ஒரு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்காங்க, வாட வழி இல்லாமல் வாடி வதங்கிக்கிட்டு இருக்காங்க, இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இல்லை, ஒரே ஒரு விஷயம் சார், நான் வேற ஒரு விஷயம் இருந்தது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். வாழு திரைப்படம் என்பது நான் எடுத்த படம் அல்ல, நிக்காட்சி சக்கரவர்த்தி எடுத்த படம், ஒரு தயாரிப்பாளர். ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில், அவர் அந்த படத்தை வெளியிட முடியாத சூழ்நிலையில், சிம்புசினியாட்ஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நான் வெளியிட நான் முற்பட்டேன். அப்போ முற்பட்டப்ப இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்று நடக்குது, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அந்த படத்தை அவர் வித்திருந்தார். அந்த வித்திருந்த மேட்டரில் ஒரு பிரச்சனை, அது கோர்ட்டுக்கு வழக்கு கேட்போகுது. அது என்னான்று ஒரு மறுபடியும் நான் என்னுடைய குற்றம் சொல்வதை விட, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருந்து பிரசிடெண்டாக தலைவராக இருக்கக்கூடிய தானு, வைஸ் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய எஸ் கதிரேசன், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய பி எல் தேனப்பன், ஜாயின் இது ஆனரி செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டி சிவா, ஆனரி செக்ரட்டரியான ஆர் ராதாகிருஷ்ணன், ஆனரி ட்ரெஷர் டிஜி தியாகராஜன், இவர்களை கொண்டவது தான் அந்த இப்போ பதவியில் இருக்கிறவங்க. இவங்க ஒரு சன்னியார் தொலைக்காட்சிக்கு பெறுநர் திரு நிர்வாக இயக்குனர் அவர்கள், சன் தொலைக்காட்சி நிலையம் சென்னை, ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அன்புடையீர் வணக்கம், மிஸ்ஸஸ் நிக்காட் சர் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் தயாரித்து எஸ்டிஆர் ஹன்சிகா சந்தானம் ஆகியோர் நடித்த வாழு திரைப்படத்தின் சாட்டிலைட் தொலைக்காட்சி உரிமையை சன் தொலைக்காட்சி நிறுவனமாகிய தாங்கள் கிட்டத்தட்ட 2,75,00,000 வரையில் அட்வான்ஸ் தொகையாக கொடுத்து வாங்கியிருந்தீர்கள். பட வெளியீடு தாமதம் ஆகிய நிலையில் படம் தங்களுக்கு வேண்டாம் என்று கூறி தயாரிப்பாளருக்கு நோட்டீஸ் கொடுத்து விட்டீர்கள். இந்த நிலையில் தயாரிப்பாளர் வாழு திரைப்படத்தை வேறு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு விலை பேசி விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு டி ராஜேந்தர் அவர்களின் மிஸ்ஸஸ் சிம்புசினியாட்ஸ் நிறுவனம் வாழு திரைப்படத்தை வாங்கி தமிழகம் முழுவதும் வெளியிட தீர்மானித்தார்கள். உடனடியாக தங்களது நிறுவனமான சன் தொலைக்காட்சி வாழு திரைப்படத்தின் தொலைக்காட்சி உரிமையை தங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று அட்வான்ஸ் தொகை போக பாக்கி தொகையான 2,64,00,000 ரூபாயை தந்து விடுகிறோம் என்று உயர்நீதிமன்றத்தில் மிஸ்ஸஸ் நிக்காட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்கரவர்த்தி மீது வழக்கு தொடர்ந்தீர்கள். அந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் படம் வெளியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் மிஸ்ஸஸ் சிம்புசினியாட்ஸ் சன் தொலைக்காட்சியின் அட்வான்ஸ் தொகை போக மீதமுள்ள 2,64,00,000 கடனாக பெற்று மிஸ்ஸஸ் நிக்காட் சக்கரவர்த்தியிடம் கொடுத்து லேப் லெட்டரை பெற்றுக் கொண்டார்கள். மேலும் படம் வெளியானதற்கு பின்னும் வழக்கு நிலுவையில் உள்ளது. தற்பொழுது சன் தொலைக்காட்சி நிறுவனம் வாழு திரைப்படம் தங்களுக்கு வேண்டாம் என்றும் தங்களது அட்வான்ஸ் தொகையை திருப்பித் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பட வெளியீட்டுக்கு முன்னால் படம் தங்களுக்குத்தான் வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில், தாங்கள் எப்படியும் வாழு படத்தை வாங்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மிஸ்ஸஸ் சிம்புசினியாட்ஸ் நிறுவனம் மேற்கூறப்பட்ட பணத்தினை கடனாக பெற்று திரு சக்கரவர்த்தியிடம் கொடுத்து லேப் லெட்டரை பெற்றுக்கொண்டு படத்தை வெளியிட்டார்கள். மிஸ்ஸஸ் சிம்புசினியாட்ஸ் நிறுவனத்திடம் வாழு திரைப்படத்தின் சாட்டிலைட் உரிமைக்காக கடன் கொடுத்திருந்தார்கள்.
இதனம்மாள் படத்தின் வெளியீட்டிற்கு முன்னதாக செட்டில் செய்ய வேண்டும் என்று நிலை வந்தது. தற்போது 26/8/2016 அன்று எங்களது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நடைபெற்ற செயற்குழுவில் எடுத்த முடிவின்படியும் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர் கூட்டமைப்புடன் பேசி எடுத்த முடிவின்படியும் தங்களது சன் தொலைக்காட்சி நிறுவனத்திடம் சுமூகமாக பேசி வழக்கை முடித்து வாலு திரைப்படத்தின் சாட்டிலைட் உரிமையின் பாக்கி தொகையினை மிஸ்டர் சிம்பு சினியார்ஸ் நிறுவனத்துக்கு பெற்றுத் தருவதாக முடிவு செய்தோம். ஆகவே மேற்கூறப்பட்ட வாலு திரைப்படத்தின் சாட்டிலைட் உரிமையினை பாக்கி தொகையினை மிஸ்டர் சிம்பு சினியார்ஸ் நிறுவனத்திற்கு தரும்படி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அன்புடன். கௌரவ செயலாளர்கள் ஆர் ராதாகிருஷ்ணன் இதில் கையெழுத்து போட்டிருக்காரு. இதில் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் கையெழுத்து போட்டாரு. அன்றைக்கு வெளிநாட்டில் இருந்த கதிரேசனும் கையெழுத்து போடுவதாக ஒத்துக்கொண்டார். அன்றைக்கு அவர் வெளிநாட்டில் இருந்தார். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போட்டார், ஒரு கதிரேசன் கையெழுத்து போட்டார். அன்னைக்கு தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பணத்தை நான் சன் டிவிட்ட பேசி வாங்கி தந்துடுறோம். சன் டிவிலேருந்து வரக்கூடிய பாக்கி பணத்தை நீங்கள் கடனாவது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு விநியோகஸ்தர் கூட்டமைப்பையும் வச்சுக்கிட்டு முடிவெடுத்து என்ன கடன் வாங்கி கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது, ஏன் உங்களால் சன் தொலைக்காட்சியிலேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கி தர முடியல? உங்களால் முடியாது இல்லை. அப்போ ஏன் ஒரு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்து என்ன கடன் வாங்கி கொடுக்க சொன்னீங்க? கோர்ட்டில் வழக்கு இருக்கு, நான் கோர்ட்டில் வழக்கை சந்திச்சுக்கிறேன். கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கை மீறி வழக்கை வாபஸ் வாங்குங்க, நாங்கள் சன் டிவிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு கம்பல் பண்ணி நீங்கள் யாருக்கு இந்த பணத்தை வாங்கி ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுத்தீங்க? சரி, சன் தொலைக்காட்சிக்கு ஒரு கடிதம் எழுதப்படுது. அந்த கடிதத்தில் ராதாகிருஷ்ணனும் கதிரேசனும் கையெழுத்து போட தயாராகிறார்கள், மற்றவர்கள் ஏன் போடவில்லை? திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் தானி ஏன் போடவில்லை கையெழுத்து? இப்படிப்பட்டவர்களால் மாற்ற முடியுமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின்? இவர்களால் மாறுமா தமிழ் திரைப்பட சங்கத்தின் தலையெழுத்து? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு யாரோ சொல்கிறாங்க, எந்தெந்த படத்தையும் எல்லாம் நாங்கள் விற்று கொடுத்துருவோம், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்றாங்களே, எனக்கு வேணாங்க. நான் வந்து பரவாயில்ல, டி ராஜேந்தர் ஒரு வருஷம் ஆகுது இந்த பணத்தை வாங்கி கொடுத்து என்னை வந்து கம்பல் பண்ணி இது நம்மால் படத்தை ரிலீஸ் பண்ணால் கழுத்தில் கத்தி வச்சு யாரோ வாங்கின கடனுக்கு அந்த பாக்கி தொகையை சன் டிவிலேருந்து வரக்கூடிய பாக்கி தொகையை கொடுத்தாதான் ஆச்சுன்னு செஞ்சீங்க. நான் கொடுத்துட்டேன், நான் வந்து கடன் வாங்கிட்டேன், வட்டி கட்டி அவங்களுக்கு பணத்தினேன். நல்ல வேலை இப்போ கவர்மெண்ட்டில் ஏதோ இப்போ இந்த பழைய சொத்தெல்லாம் அந்த பத்திரப்பதிவெல்லாம் நடக்காக இருந்தது, எதையோ விற்கிறேன், நான் அடைச்சிடுறேன். மற்ற தயாரிப்பாளர் என்னங்க ஆவாங்க? ஒரு சாதாரண ஏழை தயாரிப்பாளராக எங்கே போவாங்க? அவங்களாம் எங்கே போய் இது பண்ண முடியும்? எனக்கு நாளைக்கு கவன் படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நான் நடிச்சிருக்கேன், நான் ஏதாவது நடிக்கிறேன், எல்லாம் ஒரு நாலு படத்தில் போய் கோடிட்ட நிறம்களை பாடினேன், ஏழு நாட்களில் பாடினேன், இப்போ இது சிம்பு மியூசிக் பண்ணுறாரு அந்த படத்தில் போய் பாடுறேன், இல்லை தெலுங்கில் போய் கூட நடிக்கிறேன். ஆனால் மற்ற தயாரிப்பாளரோட நிலைமை என்னங்க? எங்கே போவாங்க? எவ்வளவு பிரச்சனைகள்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், அந்த தனியார் தொலைக்காட்சினே நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், சன் டிவியோட அதாவது பேரை வந்து நான் இந்த மேட்டில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் எழுதுனதுக்காக படித்தேன், ரெக்கார்டு பூர்வமாக படிச்சிருக்கேன். இத்தனை நாள் நான் இதை வெளியில் சொல்லி போராடவே வரல, இத்தனை நாள் வரல. நேற்று பாபு கணேஷ் இந்த பணத்தை விடுங்க, ஒரு 1500 கோடி தயாரிப்பாளருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க, இன்னைக்கு கணக்குப்பட்டால் இத்தனை கோடி வருமே அப்படின்னு சொன்னோன்ன இந்த மேட்டரை நான் அன்னைக்கே சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ். இதில் என்ன தெரியுமா, இவங்க எல்லாரும் ஒரு சுரேஷ் காமாட்சி, இவங்களா எனக்கு தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணுங்களா நான் வரவே இல்லை, ஆனால் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிற்கணும்னு இவங்க சொன்னோன்ன இந்த தனியார் தொலைக்காட்சி மேட்டரை நான் கையில் எடுப்பேன் என்பதற்காக தான். இந்த தர்மத்துக்காக போராடக்கூடிய தாடி இவன் நிற்கக்கூடாது, இவனுக்கு எதோ இறக்கும் அத்தனை கோடி அப்படின்னு இவங்க களத்தில் இறங்கும்போது தான், ஹே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு இவ்வளவு பாலிட்டிக்ஸா, அப்போ இதை விட தமிழ்நாடு பாலிட்டிக்ஸுக்கே போயிடலாமே அப்படின்னு தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இவ்வளவு இருக்கிற மேட்ரு அந்த தனியார் தொலைக்காட்சியோட
தனிமை திரைப்பட தயாரிப்பா சங்கம் அக்ரி பண்ணிட்டு போட்டு இருக்கு அப்படின்னு அந்த வாதத்தை இவர்கள் ஆக்கப்பூர்வமாக ஓரளவுக்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்து வைக்கிறார்களே. எப்ப உங்க மேல குற்றச்சாட்டு வந்துருச்சோ? இப்ப வாழு திரைப்படத்துக்கு கோர்ட்ல கேஸ் இருக்குது, அது பெண்டிங் இருக்குது. இவங்க வாங்கி தராங்களா வரலையா நான் ஃபைட் பண்றேன். என்னுடைய பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் இன உணர்வோட ஒரு பாரம்பரிய விளையாட்டான ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கா போன போறான். ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகன், ஒரு தமிழ் நடிகன், அவனுடைய படம் வாழு, நீங்க வாங்கல பரவாயில்ல, அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளவு இழுத்தடிக்கிறீங்க, அது என்ன பாலிடிக்ஸ்? அடுத்தது இது நம்மாலு விலை பேசப்பட்டு அது வாங்கல, அதை இழுத்தடிச்சிங்க, என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், உங்களுடைய கூட்டணிக்கு. நீங்க சினிமாவை சினிமாவை பார்க்கல அரசியலா, நீங்க உங்களுடைய கூட்டணிக்கு என்ன கூப்பிட்டீங்க. கொள்கையை மீறி உங்க கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதற்காக எனக்கு நான் இத்தனை காலம் கஷ்டப்பட்டது போறோம். இன்னைக்கு என் பையனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல ஒவ்வொரு தயாரிப்பாளர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏ இன்னொன்னு, அக்ரிமெண்ட் போடுறீங்க, அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு படத்துக்கு நீங்கள் ரைட்டே வாங்கியிருந்தா கூட கிளிப்பிங்ஸு, அந்த கிளிப்பிங்ஸை கொடுத்தா கூட அந்த கிளிப்பிங்ஸுக்கு நீங்கள் ஒரு ராயல்ட்டி கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்துருப்பீங்களா? சரி, ஒரு குறிப்பிட்ட டிவிக்கு பேருக்கு வாங்குறீங்க, உங்களுடைய அன்னைக்கு நீங்கள் ஆரம்பித்தப்ப நெட்ஒர்க்கே கிடையாது, அத்தனை நெட்ஒர்க்கிட்டையும் போட்டு அடியோ அடியோ அடியோன்னு அடித்து புழி புழின்னு புழிவிங்க. ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வாடகைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? எந்த சின்ன படத்தையாவது வாங்கியிருக்கீங்களா? சின்ன படத்தோட இதை போடுறீங்களா? ட்ரெய்லரை போடுறீங்களா? ஒரு சினிமா செய்திகள்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதை கூட நிறுத்திட்டு அதில் நீங்கள் ஏதோ போட்டு நீங்கள் வாடுறீங்க, அதில் வந்து சீரியல் போட்டுக்கிட்டு. இன்னொன்று, அன்றைக்கி பர்பச்சுவல் ரைட்டுன்னு காலத்துக்கும் எத்த பரம்பரைக்கு பேராம் பேட்டம் முப்பாட்டங்காலத்துக்கு எதிர்காலத்தில் வேறு ஒரு டைமென்ஷன் கிடைச்சா கூட பர்பச்சுவல் ரைட்டுன்னு போட்டு அக்ரிமெண்ட் அடித்தது கோர்ட்டுக்கு போனாலே செல்லாதுன்ட்டான். அது என்ன பரம்பரைக்கு எழுதிக்கிறது? ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் போடணும், லாஸ்டாக பார்த்தா மேக்ஸிமம் 99 இயர்ஸ். இயர்ஸ் போடாமல் நீங்கள் அடித்து வாங்கினா அந்த அக்ரிமெண்ட்லாம் எப்படி செல்லும்? கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க செல்லாதுன்னு. அப்படி கூட புதுசாக அக்ரிமெண்ட் போடணும்ல, அந்த பழைய அக்ரிமெண்ட்டுக்கு எப்படி உயிர் இருக்கும்? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் என்ன? அது லைவில் இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு முன்னெல்லாம் சேட்டலைட் ரைட் வாங்கினா இந்தியாவுக்கு வாங்கினீங்க, இப்போ ஓவர்சீஸ்ல எந்த ப்ரொடியூசர் வாழ விடாமல் இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் உரிமை இவங்களுக்கு தான் அப்படின்னு எந்த தயாரிப்பாளரும் ஒரு ஓவர்சீஸ் விற்றா கூட அதில் சேட்டலைட்டை நிம்மதியாக விற்க முடியல. இவ்வளவெல்லாம் ஆதிக்க நிறைந்தவர்களாக இவர்கள் செய்கிறாங்க. எனக்கு நாளைக்கு படம் ரிலீஸு, கவலையே படலை, கவலையே பல்ல. இன்றைக்கி நான் பேட்டி கொடுக்குறேன், யார் போடுறீங்களோ போடுறவங்களுக்கு நன்றி. ஏன்னு கேட்டால், இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுக்கிறதுக்கு நெடுவாசலில் போய் போகிறான், அது இந்த எனக்காக போகிறானா? போய் அங்கே மணிக்கணக்கில் பேசினேன். தீபாவோட வீட்டுக்காரரோட செய்தி சென்னையில் வருது, சில முக்கியமான நடுநிலை நாளாடுகளில். ஆனால் டிஆர் போய் அவ்வளவு நேரம் 7 மணிக்கு மேலே யாரும் பேச முடியாது. மணிக்கணக்கில் பேசின டிஆர் அந்த செய்தி மெட்ராஸில் போட மாட்டாங்க, ஏன்னா டிஆர் தமிழன். அதே மாதிரி பவானி ஆத்த குறுக்க தடுப்பணை கட்டுவது யார் தடுத்து வந்திருக்கிறான் டிஆர்னு பவானி ஆத்து குறுக்க தடு பண்ணால் அந்த நியூஸ் அங்கெல்லாம் வெளியில் போட்டாலும் மெட்ராஸில் சில நடுநிலை நாளேட்டில் போட மாட்டீங்க, ஏன்னா நான் தமிழன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் தலைவர் நிற்கலைங்க, தலைவரும் நின்று பதவிக்கு நிற்கல, பதவிக்காக நிற்காட்டால் கூட ஒரு தமிழனா தன்மானம் உள்ள தமிழனா போராடுவேன் வந்து போராடுறேன். சும்மா திரையில் போகிறான்னா போகாது, திரையில் போராடணும். நாளைக்கு கவன் படம் பாருங்க, நாளைக்கு ரிலீஸு. ஒரு திரையில் எப்படி போராடக்கூடிய ஒரு போராட்ட களத்தில் இருக்க, டி ராஜேந்தர் கேவி ஆனந்த் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், நான் சொல்லலை அவர் சொல்கிறாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை தைரியமாக மனசில் உள்ளதை பட்டதை பட்டபடி என்ன பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பேர பேசுகிற கேரக்டரு அதுதான் டி ராஜேந்தர். நிஜ வாழ்க்கையில் அந்த கேரக்டர், இந்த படத்துக்கு இப்படி ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது, அதுக்காக தான் அவரை போட்டோன்னு சொன்னார். நேற்று ஒரு இங்கிலீஷ் பதிவு நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், சென்னை டைம்ஸில் கூட இந்த ஜனனி கார்த்திக் மேடம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க,
அது அந்த இந்த அவர் பதிவு பண்ண அந்த மேட்டரை வச்சுட்டு ஒரு போராளியாக போராடுறாங்கிறத ஒரு முன்னிலையான இங்கிலீஷ் பத்திரிக்கை கூட அந்த இங்கிலீஷ் பத்திரிக்கை கூட எழுதுகிறாங்க. ஆனால் நான் வந்து அவ்வளோ இதாக போகிறோம் அப்படி ஒரு கேவியான சொன்ன மேட்டரை வேறு யாரை பற்றி சொல்லியிருந்தா பயங்கரமாக எடுத்து போட்டுருவாங்க. ஏன்னா தமிழ் பத்திரிக்கையில் போடனா நான் வந்து வேற எங்கேருந்தோ வந்துட்டேன் பாருங்கள், தமிழன் அதெல்லாம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் போட்டவங்களுக்கு நன்றி, போடாதவங்கள ஏன் சுட்டி காட்டுறேன்னா இவ்வளோ பெரிய ஒரு மேட்ரை எதை பற்றியும் கவலைப்படாமல். இன்னொன்று நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக வாலு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை, இதனம் மாலு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை, பரவாயில்ல என் பையன் தமிழ் திரையுலகத்தில் இருந்தால் கூட நாங்கள் எப்படியோ பிழைக்கிறோம், நாங்கள் என்னமோ பண்ணுறோம், ஆனால் உங்களுடைய ஆதிக்க சக்தியை உங்களுடைய இதை எதிர்த்து இன்னைக்கு நான் குரல் கொடுக்குறேன். ஒன்று மட்டுங்க லாஸ்ட்டாக ஒரு இதை மட்டும் சொல்கிறேன், 30 ஆண்டு காலமாக அவரை தவிர யாரையுமே தலைவராக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன எனக்கு, அவர்களுக்காக உழைத்த எனக்கு அந்த டிவிக்காரங்க பண்ண நன்றி இதாங்க. எனக்கே இந்த கதின்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும். அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் இங்கே அரசியல் பேச விரும்பலை, இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன பாதிக்கப்பட்டாலும் சரி நான் நானாக இருப்பேன், நான் எப்படியோ கஷ்டப்பட்டாவது என்ன ஆனாலும் சரி இந்த பிரச்சனையில் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, இதுன்னு இல்லை எந்த பிரச்சனைனாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பாணி உருவாக்கப்பட்டால் அதற்கு முன்னின்று போராடுவது என் கடமை என்ற முறையில் இன்னைக்கு கூட என்னுடைய பாதிப்பு எந்த தயாரிப்பாளருக்கும் வரக்கூடாது, என் தயாரிப்பாளர்கள் யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. நான் எதாக இருந்தாலும் சந்திக்கக்கூடிய சக்தியை எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்துருக்கான். நான் எது இருந்தாலும் இனிமே ஐயோ இனிமேல் அந்த டிவியில் என்னை பற்றியோ என் பையனை பற்றியோ செய்தி போட மாட்டாங்க அவங்க, நான் என்ன வேணால் பண்ணுங்கள், இப்போ மட்டும் நான் அவங்க சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள் நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் எனி திங். நன்றி. ஒரே ஒரு நிமிஷம், இவ்வளோ வெளியே விடிய கதை கட்டி சீதைக்கு ராம சித்தப்பன்னு கேட்கக்கூடாதுமா. அந்த அவங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக சன் டிவி எழுதின லெட்டரில் ஒரு ராதாகிருஷ்ணன் கையெழுத்து போடுறதுக்கு தயாராகிறாரு, கதிரேசன் போடுறது தயாராகுள்ள, இவர் தலைவர் தானேங்க, நான் அவர் மேலே எந்த கூட, இவர் ஏன் கையெழுத்து போடலை அவர் பதில் சொல்லணும், அவர் கூட இருந்த மற்றவங்களாம் ஏன் கையெழுத்து போடல, ஒரு வேளை சன் டிவிக்கு தெரியல ஏன், நான் அவைய ஆணை அதாவது ஆணைக்காரன்னா குதிரைக்கு குர்றன்னு சொல்லக்கூடாது, ஜீனி தித்திக்குனா கல்கண்டு கசக்கமான்னு கேள்வி கேட்கக்கூடாது, அவரை கேளுங்க. இது இப்போ தேர்தல் காலத்தில் போய் இன்னாருக்கு இப்போ வந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இத்தனை நாள் நம்ம லாஸ்ட்டில் போய் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, ஏன் கொடுக்குறாரு, எங்கள் சாரு நிற்கிறான்னு சொன்னதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம், அவர் நிற்கக்கூடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சாங்க. அது இல்லை, அவர் அமீர் சொல்கிற மாதிரி நான் நிற்க போகிறேங்கிறதுக்கு எதிராக சில தொலைக்காட்சிகளோட இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் மட்டும் எந்த படத்தையும் வாங்க மாட்டீங்க, மற்ற தொலைக்காட்சிகள்லாம் அவங்களாம் சினிமாவுக்காக நாங்கள் கிளிப்பிங்ஸ் போடுறோம், சினிமாவுக்காக டைம் கொடுத்து ஒதுக்கி பப்ளிசிட்டி பண்ணித்தரோம்னா அந்த டிவிக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை. அப்போ என்னங்க இது, நீங்களும் வாழ மாட்டோம், எங்களை வாழ விட மாட்டீங்க, மற்றவங்களையும் வாழ விட மாட்டிங்களா, கேள்வி கேட்குறோம். நான் என்ன சொல்ல வரேன், அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தம் ஒரு தனியார் தொலைக்காட்சியும் போட்டு அக்ரிமெண்ட் கேருக்கு ஜிகால போட்டதுல இந்த தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா வாயை திறந்து பேச சொல்லுங்க. நேற்று திரு சேரன் சார் கூட வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை பத்தி கேள்வி கேட்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் தெரியும்னா பதில் சொல்ல சொல்லுங்க. 2ஆம் தேதி ஓட்டு, ஒரே ஒரு நிமிஷங்க, ஓட்டு போடுறதுக்கு இப்ப சொல்றேன், சில பேர் தங்க நாணயம் கொடுக்க போறாங்களாம், நாணயம் தங்கத்தில் இருக்கக்கூடாது, பதவியில் நிக்கிறவங்கள்ட்ட நாணயம் இருக்கணும், இந்த நாணயம் இருக்கணும். அடுத்தவொன்னு தமிழ் திரைப்படம் யாருக்காக ஓட்டு கேட்கல, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர்களே, தங்கத்தை பார்க்காதீங்க சங்கத்தை பாருங்க, உங்களுக்காக உழைக்கிறவன் யாரு கொள்கையில் சுட்ட தங்கமா இருக்கிறான்னு பாருங்க, சொக்க தங்கமா இருக்கான்னு பாருங்க. எங்கனாலும் சரி, நான் எந்த பொதுத்தேர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூட ஆர்கே நகருக்குன்னு சொல்லுவேன், உங்க கையில் இருக்கக்கூடிய ஓட்டு ஓட்டுக்கு 2000 கொடுக்குறாங்களா, 3000 கொடுக்குறாங்களா, 4000 கொடுக்குறாங்க, 5000, அதை பார்க்காத
ஓ முட்டு பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டோட வேல்யூ 1 கோடியை தாண்டி உன் கையில் மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஓட்டு அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஆர்கே நகருக்கு தான் பொருந்தும், நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான் பொருந்தும். இந்த கேள்வியில் டி ராஜேந்தர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நின்றுட்டா இந்த ஆள் கேள்வி கேட்பான். நாளைக்கு படம் ரிலீஸு பதவிக்கே நிற்கல. இன்னைக்கு தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஆள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்தால் பிரச்சனை ஆயிடுங்கிறதுக்காக தான். எனக்கு எதிராக ஒரு சக்தி அத்தனை கோடி, எனக்கு எதிராக இன்னொரு சக்தியை பிரித்து விடுறாங்க. டிவைட் அண்ட் ரூல் பிரித்து அவங்கள அத்தனை கோடி, ஒரு தாடி எதுக்கு இத்தனை கோடியா? ஆனா நான் தேர்தலில் நிக்கலன்னு நினைச்சாங்க எல்லாரும், ஒதுங்கிட்டேன்னு நினைச்சாங்க. ஒதுங்கல, பதுங்கின, புலி பாயறதுக்கு தான் பதுங்கிருக்கு, பாஞ்சிட்டேன். பதில் சொல்லுங்க. ஆயோயோ வேணும்னு சொல்லலை, வர வர வேண்டும், அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு வாதம் வைக்கப்படுது. அது உண்டா இல்லையான்னு பதில் சொல்ல சொல்லுங்க, இல்லை வழக்கு போட சொல்லுங்க. ஆ இல்லை சார், ஆல்ரெடி வழக்கு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கண்ணால் நானும் பார்த்தேன், நிறைய தயாரிப்பாளர் பார்த்தாங்க, சீனியர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் அது தெரியும். இன்னொன்று நாங்கள் என்ன கேட்குறோம், ஒவ்வொரு முறையும் வந்து முன்னாடி தேர்தல் வந்தப்போ திரு சக்சேனா அவர்கள் வந்து அங்கே பொறுப்பில் இருந்தப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சப்போ இங்கே இருக்க ஊடகங்கள் எல்லாம் அன்றைக்கும் வந்திருக்கோம். அன்றைக்கி வந்து ஓட்டு பொட்டி தூக்கப்பட்டது, கேஆர் வந்து நின்னார், அது ஜெயிக்கலன்னு தூக்குனாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஃபோன் போட்டு நிற்கக்கூடாது, மேலிடத்தில் சொல்லிட்டாங்க, மேலிடத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி என் மேலே பொய் வழக்கு போட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு? நாங்கள் என்ன கேட்குறோம், தொழில் பண்ணுறோம், எங்களை வாழ விடுங்க. நீங்கள் நியாயமாக எங்கள் கிளிப்ஸுக்கும் சாங்குக்கும் துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு லீகல் ஹெட் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு லீகல் ஹெட் இருக்காங்க, முறையாக வந்து அதை செஞ்சால் நீங்கள் வந்து கோடான கோடி வந்து மெம்பர்ஸையும் தயாரிப்பாளர்களையும் வாழ வைக்கலாம், எங்களை வாழ விடுங்கன்னு தான் கேட்குறோம். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏன் நிற்கிறாங்க இத்தனை பேர், ஏன் நிற்கிறாங்க சின்ன ப்ரொடியூசர்ஸ்? வாழ வழி இல்லை, படம் எடுத்தால் ரிலீஸ் பண்ண முடியல, தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சன் டிவி மாதிரி சேனலில் வந்து ஒரு கிளிப்ஸோ சாங்கோ ட்ரெய்லரோ போட மாட்டேங்கிறாங்க. எங்கே போகிறது? ஒரு தமிழ்நாட்டில் தொழில் தர்மம் தான் அண்ணன் சொல்றாரு, தொழில் தர்மம் தான் கேக்குறோம். இன்னொன்னு, இந்த தொழில் தர்மத்துல ஒரு தமிழ் திரைப்படத்துல இத்தனை சின்ன படம் ரிலீஸ் ஆகுது, சின்ன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வரையறை வகுத்திருப்பாங்களா? இப்ப ஒரு கர்நாடகா எடுத்துங்க, ஒரு திருட்டு விசிடி வருமா? கன்னட படம் வருமா? கன்னட படத்தை இருக்கக்கூடிய அந்த ரசிகர் இருக்கிற திசையை பார்த்து வணங்குறேன், அவங்களோட ஒற்றுமையை பார்த்து வணங்குறேன். ஆந்திராவில் சினிமா வாழுது, தமிழ்நாட்டில் சினிமா தேயுது. என்ன காரணம்? தங்களை மட்டும் வாழ வச்சுக்கிட்டா போருமா? பெரிய படம் நீங்கள் எடுத்தா போருமா? சின்ன மீன் எங்கே போவோம்? அப்போ தமிழ் திரையுலகத்தில் திமிங்கலங்கள் மட்டும் வாழுவீங்க, சின்ன படம் எடுக்கக்கூடிய சின்ன தயாரிப்பாளர்களாம் சின்ன மீன் மாதிரி செத்துணுமா? இன்னொன்று, வேற்றுமொழி படங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறீங்களே தமிழ், அவங்களுக்கெல்லாம் இப்போ கர்நாடகாவில் போய் பாருங்கள், ஒன்லி நூன் ஷோ மட்டும்தான் போட முடியும். தமிழ் திரைப்படத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் படங்களுக்கு ஒரு வரையறை, இந்த தியேட்டர் கிடையாது, டப்பிங் அலவுடு. நாங்கள் வந்து மாற்று மொழியை எதுக்கலை, எங்களையும் வாழ விடுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அத்தனை படத்துக்கும் இது வரைக்கும் இது கொடுக்கல, மானியம் கொடுக்கல, அத்தனை வருஷமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன் உங்களால் கேள்வி கேட்க முடியல? ஆளுங்கட்சி எதிர்த்து பேசணும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? மாஃபியா மாஃபியான்னு மற்றவங்களை பற்றி மாஃபியா, இவங்க என்ன மாஃபியா இல்லாமல் 1000 காலியை கொடு காஃபியா? இவங்க இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லையா? நான் கேட்குறேன், 2G குற்றச்சாட்டு, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 176,000 கோடி குற்றஞ்சாட்டப்பட்ட இவங்க என்ன? மற்றவங்கெல்லாம் மாஃபியா, அப்போ இவங்க என்ன? மாயவரம் காலியாக குடி காஃபியானா 1000 அர்த்தம் இருக்குது, அதில் புரிஞ்சுக்கோங்க. இவங்களை ஏற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேட்டால் வாழ முடியா, கேட்போம், கேட்குறேன், கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அரசியலை மீறி கேட்குறேன், தமிழனா கேட்பேன். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக, தமிழ் பாரம்பரிய உணவுக்காக உணர்வுக்காக போராடின ஒரு சிலம்பரசனுடைய வாழு படம், அதை வாங்கிட்டு முடக்கிறாங்க, என்ன ரீசன்? இது நம்மளுடைய படம் பெரிய விலை பேசப்பட்டுட்டு அதை
ஒரு சிட்டமிட்ட சதி பண்ணி வாங்கல, பரவாயில்ல வாங்க வேண்டாம். ஆனா ஏன் வாங்கல? நான் சொல்றேன், ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் இழைத்த உங்களோட கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன என் கொள்கைக்கு கிடைச்ச பரிசு. ஒரு தமிழனா இந்த பரிசு ஏத்துக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்ப என்ன வாழு படத்துக்கு நீ அக்ரிமெண்ட் இருக்கு கோர்ட்ல போய் வேணான்றது ஒரு நாள், வேணுன்றது ஒரு நாள், மறுபடியும் வேணான்றது என்னையா? இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? ஆனால் என்னால் எனக்கு இதுக்கு என்னுடைய ரசிக சிலம்பு ரசிகர்களையும் என்னுடைய அபிமானிகளையும் என் ரசிகர்களையும் தொண்டர்களையும் திரட்டி எனக்கு நான் போராட முடியும். எனக்காக நான் எப்படியா வாழ்ந்துருவேன்? நேற்று பாபு கணேஷோட இதை பார்த்தோன்னு கொதிச்சு போயிட்டேன். இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்க, அவர் வந்து எது யார் எதுக்கு நிற்கிறார் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த அரசியல் கள இந்த தேர்தல் களத்துக்கே போகல. இவர்களெல்லாம் ஏன் இதை தொடர்ந்து வாயை திறந்து பேச மறுக்கிறாங்க? இவங்கெல்லாம் நாளைக்கு வந்து என்ன பதவிக்கு வந்து என்ன செய்வாங்க? நான் என்ன சொல்லுறேன், பயப்படாம பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பதவிக்கு வராதிங்க. இன்னொன்று இப்ப சொல்றேன், இந்த அம்மா அதிமுகவுடைய தலைவியா இந்த அம்மா பொதுச்செயலாளர் ஆனம்ம சசிகலா அம்மையார் ஆனப்ப நான் ஒன்றும் எதிர்த்து கேள்வியே கேட்கல, அது அவங்க கட்சின்னு விட்டுட்டேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரப்போறாங்கன்னு சொன்னோடனே நான் தாங்க எழுத்து குரல் கொடுத்தேன், எழுத்து குரல் கொடுத்தேன். அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இஸ்லாமியர்களா பிஸ்மில்லா என்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்கிறார்கள், கிறிஸ்டியனா அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் என்று வணங்குகிறார்கள், மற்ற இந்து மதத்தினா ஆஞ்சனையா ஓம் ஆதி பராசக்தி, இந்த அம்மா தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு மணி நேரம் கூட இவங்க முதலமைச்சராக ஆக முடியாதுன்னு நான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பூனைக்கு யாருக்கு மணி கட்டுறது, நான் கட்ட பிறகு பேசுறதுக்கு வரலாம், ட்விட்டரில் போடலாம், சொட்டரில் போடலாம், லெட்டரில் போடலாம், முன்னாடி செத்த பம்பு அடிக்கிறதுக்கு வரக்கூடாது, உயிரோடு இருக்கக்குள்ள பேசணும். எழுத்து பேசியிருப்பீங்களா? நான் பேசினேன். நாளைக்கு படம் ரிலீஸ் கவனு, ஒரு ஆதிக்க சக்தி எழுத்து போராடுற ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்கேன். நாளைக்கு பாருங்க ஸ்கிரீன்ல, திரையில போராடுறவன்ல தரையில போராடுறதுக்கு டிஆர் டி ராஜேந்திர ரெடியா இருக்க. இன்னொன்றுங்க, இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம் சார். முன்னே நாங்கள் சினிமாவெலாம் எடுத்து 5 வருஷத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்தோம் சார். முன்னெல்லாம் படங்கள் வந்து ஏபிசின்னு ஓடுங்க, இப்போல்லாம் இனிமேல் 5 வருஷத்துலாம் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. முன்னெல்லாம் நாங்கள் ஒரு மெட்ராஸில் மறைந்து விட்ட மக்கள் தலைவன் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட படம் உலகம் சுற்றுவாளி பண்ணால் தேவி பெடஸ் அகஸ்தியா உமா மூணு தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும். 100 நாள் ஓடுனா 300 ஷோ, மிஞ்சி போனால் 400 ஷோ. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஆல் ஆஃப் எ சடன் ரிலீஸ் அப்பவே உலகம் முழுவதும் 2000 கியூப்ன்றாங்க, தமிழ்நாடு முழுவதும் 500 to 600 கியூப்பு. படம் 3-4 மேட்னி 6:30, 9:30 சின்ன படம், பெரிய படமாக 3-4 மிஞ்சி போனால் 1-2 வாரம். அதான் நான் சொன்னேன், நான் எல்லாமே 210 நாள் ஓடின படம் எடுத்தவன், 365 நாள் எடுத்த பண்ண. இனிமேல்லாம் விளம்பரம் கொடுத்து ப்ரொடியூசர்ஸ்லாம் இவங்களை ஏமாற்றிக்காதீங்க. ஒரு வெற்றி படம்னா 25 நாள் ஓடினாலே வெற்றி படம் தான், 10 நாள் ஒன்றாலே வெற்றி படம் தான். அனாவசியமாக விளம்பரம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நான் ஒரு மேடையிலே பேசினேன், நம்ம மீனாட்சி போன்ற பல பல பத்திரிகையாளர்களுக்கு தேவராஜ் போல அத்தனை என்றைக்கே பேசியிருக்கேன், நல்லா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். அப்போ முன்னெல்லாம் படங்கள் 5 வருஷத்துக்கு கொடுத்தோம், இனிமேல் எதுக்கு 5 வருஷத்துக்கு? நீங்கள் தான் உடனே படம் போட்டேன்னு திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன செருப்பால் அடிக்கும் சீமாட்டி காண தவறாதீங்களும் உடனே போட்டுட்டு இருக்கீங்களா? அப்புறமா எதுக்கு 5 வருஷம்? அதனால இன்னைக்கு பழைய சட்டம்லாம் செல்லாது, புதுசா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு புதிய வரையறையை உருவாக்கணும், இதுக்கெல்லாம் போராடணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெரிய என்ன, எங்களுடைய படத்தெல்லாம் இஷ்டத்துக்கு காசு கொடுக்க வீசிட்டு திருட்டு வீசிட்டு வருது, நெட்ல போடுறாங்க, கேள்வி கேட்க நாதி யாருமே கிடையாது. இது வரைக்கும் அவங்கவங்க பிரச்சனைக்கு மட்டுமே இது பண்ணுறீங்களே. இன்னொன்று, பெரிய படத்தோட ட்ரெய்லர் மட்டும் போட்டால் போருமா சார்? ஏன் சார் சின்ன படத்தோட ட்ரெய்லர் போட மாட்டேங்கிறாங்க? அவங்களும் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் மெம்பர் தானே? அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் போடுவீங்க, எது வேணாமோ அதை மட்டும் போட மாட்டீங்க. அதெல்லாம் காமனாக சில ப்ரோக்ராம்லாம் உருவாக்கணும், உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் குரல் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கேள்வி கேட்டது நன்றி நண்பர்.
அமைப்பு அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். அணியை சொல்லலாம், இவங்க பிரித்தாலும் கொள்கை சார். ஏன் சார் இவங்க இவ்வளோ சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சார் இத்தனை தர இத்தனை அணி எப்போ சார் நின்று இருக்கு அதை சொல்ல சொல்லுங்கள். ஏன் இப்போ இத்தனை அணி, இது அணியா இல்லை பிணியா, யார் இவர்களெல்லாம் பிரிக்கிறாங்க அதான் கேள்வி. ஒரு குரங்கு கையில் பூமாலை கொடுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, குரங்கு கூட சொல்லணும்னா ஆஞ்சநேய பக்தன், அது மாதிரி இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அதான் அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. நன்றி, தேங்க்யூ.